அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பைஸ் டப் வித் விஷ்ணு. இன்னைக்கு நம்ம சேனல்ல தவரப்பருப்பை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா சப்ப பருப்பு சாம்பார் தான் எப்படி செய்யறதுன்னு பாக்க போறோம். இந்த சாம்பார் வந்துட்டு பாத்தீங்கன்னா சுறு சாப்பாடு கூட நெய் ஊத்தி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அட் த சேம் டைம் இது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், ஏன்னா இதுல அவ்வளவா காரமே இருக்காதுங்கிறதுனால குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பருப்பு வந்துட்டு கழுவி ஊற வச்சு விசில் வச்சுக்கலாம். ஸோ இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவு வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணீர்ல ஒரு 2-4 டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வாஷ் பண்ணி எடுத்த அந்த பருப்பு இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்துட்டு எந்த டம்ளரில் நீங்கள் பருப்பு எடுத்தீங்களோ அதே டம்ளரில் 4 டம்ளர் அளவு தண்ணீர் நான் ஊற்றிருக்கேன். ரசத்துக்கும் இதில் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால 4 கிளாஸ் இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் என்ன. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு 3-5 விசில் விட்டு எடுத்தீங்கனாலே பருப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மசிக்கிற அந்த பருப்பாம்பத்தை வச்சு மசிக்காமே நல்லா கரெக்டான பக்குவத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ இதில் வந்துட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பல் அளவு பூண்டையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய் மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் காரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகமும், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லியும், 7-8 கருவேப்பிலை இலைகள் வந்துட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாச குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு சாப்பாடு ஊட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம தாளிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா தாளிப்பு, அதையும் சேர்த்துட்டா சூப்பரான சப்பப்பப்பு சாம்பார் வந்துட்டு ரெடி ஆயிரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா சூடான ஒயிட் ரைஸ் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் ஊற்றி நெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.